அடிக்ஷன்ல இருக்கிறவங்கள்ட்ட நான் பேசியிருக்கேன். ஒரு வேலை ட்ரிங்க் பண்றவங்களா இருக்கும், அந்த அடிக்ஷன்ல இருக்கிறவங்கள்ட்ட பேசினா எல்லாரும் அவங்களை என்ன சொல்றாங்கன்னா, இவர் திருந்தவே மாட்டேங்கிறாருங்க, இவர் திருந்தவே மாட்டேங்கிறாரு, ஓயாம தண்ணி போட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுல என்ன பண்ணுவாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு. ஆனா நான் பர்சனலா அவங்கள்ட்ட பேசுறப்ப கண்டுபிடிச்சது என்னன்னா, அவங்க நான் வெளியிருந்து பாக்குறவனுக்கு எது தப்பா தெரியுதுன்னா, அவன் ட்ரிங்க் பண்றது தப்பா தெரியுது. ஆனா அவன்கிட்ட பேசினா தெரியும், அவனை ட்ரிங்க் பண்ண வைக்கிற ஒரு ப்ராப்ளம் உள்ள இருக்கு. அது அந்த பிரச்சனை என்னன்னா, உறவுகளுக்கு நடுவில் நடக்கிற பிரச்சனை. அப்போ அது வந்து சிம்டம், மெயின் பிரச்சனை எங்கதான் இருக்கு, ரிலேஷன்ஷிப்ல தான் பிரச்சனை இருக்கு. ரிலேஷன்ஷிப் குடும்பத்துல அவன் சமாதானமா இருந்தா அவன் என்ன ஆகவே மாட்டான், குடிக்கவே மாட்டான். ஆனா இவங்களுக்கு என்ன பெருசா இருக்குன்னா, குடிக்கிறான் 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 குடிக்கிறான். அவன் குடிக்கிறானா, அவனை குடிக்க வைக்கிறதே உள்ள சமாதானம் இல்லாதனாலதான் அவன் என்ன பண்றான். இன்னைக்கு சபை பல நேரத்துல எங்க டீல் பண்ணுதான், எதை பண்றான் அதை பண்றான் ஏன் பண்றான்னு பார்த்து அந்த ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணிட்டு அவன் தப்பே பண்ண மாட்டான். அந்த தப்பு பண்றதுக்கு காரணம் என்ன உள்ள, அந்த தவறு அவன் ஏன் செய்யறான்ற ரூட்டை கண்டுபிடிச்சா, இப்ப ஆண்டவர் அந்த ரூட்டை தான் ஹீல் பண்ண விரும்புறான். ஒரு திமிர்வாதக்காரன் கொண்டாந்து இறக்குறாங்க, ஊரை பிரிச்சு இறக்குறாங்க. இறக்கும் போது இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டு எழுந்து நடந்துட்டார். உடனே அவன் என்ன பண்ணிட்டான், இப்ப அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்னன்னா, இவர் எப்படி பாவத்தை மன்னிக்கலாம். அப்ப இவர் சொல்றாரு, பாவத்தை இவர் எப்படிதான் பாக்குறாரு, வியாதியை போலதானே பாக்குறாரு. வியாதி எப்படி சுகப்படுத்துறாரோ அது மாதிரி பாவத்தை என்ன பண்ணிட்டு போறாரு, சுகப்படுத்திட்டு. ஏ ரெண்டு ஒண்ணுதான், பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றது ஒண்ணுதான், வியாதி சுகமாகறாங்கன்னு சொல்றதும் அவரை பொறுத்த வரைக்கும் என்னதான் ஒண்ணுதான். அப்போ இவங்களுக்கு எல்லாம் என்னன்னா, பாவம் தண்டிக்கப்பட வேண்டும், இயேசுவுக்கோ பாவம் குணமாக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய பார்வையில பாவிகளை தண்டிக்கிறவர் அல்ல, பாவிகளை ரட்சிக்கிறவர். அப்போ பாவிகள் பாவம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க தவறா புரிஞ்சுக்கூட, அப்ப பாவம் பண்ணலாமா, என்னன்னா பண்ணாலும் அவர் என்ன பண்ணிடுவாரு, அவர் மன்னிச்சிருவாரா, அவர் சுத்தி நம்மளை தண்டிக்க மாட்டாரா அப்படின்னு நினைக்கக்கூடாது. என்ன நடந்துச்சுன்றதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தன் பாவம் செய்யறானாலே அந்த விளைவு எதனால வருதுன்னா, தேவனுக்கும் அவனுக்கும் ஏற்பட்ட பிரிவினால் தான் பாவம் செய்கிறான். தேவனோட இருக்கிறான் என்ன பண்ண மாட்டான், ஒருத்தன் தேவன்ல நிலைச்சிருந்தா என்ன பண்ண மாட்டானா, ஏன்னா பாவம் அவன்ல இருந்து போயிடும். அவரில் நிலைத்திருக்கிறவன், ரிலேஷன்ஷிப்ல தேவனோட நல்ல உறவுல இருக்கிறவன் என்ன பண்ணவே மாட்டான், பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. அப்போ பாவம் செஞ்சிட்டு இருக்கானா, ரூட் என்ன, அவன் இன்னும் யார பார்க்கல, தேவனை பார்க்கல, தேவனை அனுபவிக்கல, தேவனை அறியவில்லை. அதனாலதான் என்ன செஞ்சிட்டு இருக்கான், பாவம் என்பது தேவனிடத்திலிருந்து பிரிவதுதான் பாவம். மெயினான வியாதி என்னன்னா, தேவனுக்கும் மனுஷனுக்கும் உறவு இல்லாம போறதுதான் மெயினான பாவம். அதனுடைய விளைவு தான் அவன் கோபப்படுறான், அதனுடைய விளைவு தான் அவன் பாவம் செய்யறான், அதனுடைய விளைவு தான் அவன் விபச்சாரம் செய்யறான், வேசித்தனம் செய்யறான், பொய் சொல்றான். எல்லாமே எதனுடைய விளைவுனா, பிரிவினையினுடைய விளைவு. அப்ப பாவம் என்பது வெளியே நடக்கிற மாரல் மிஸ்டேக்ஸ் கிடையாது. தப்பிதங்களும் குற்றங்களையும் பாவம் சொல்லக்கூடாது. அந்த குற்றங்களை செய்ய வைக்கிற உள்ள ஒரு பிரிவு நடந்திருக்குல்ல, ஒரு மரணம் நடந்திருக்குல்ல, அதைத்தான் தேவன் பாவமாக பார்க்கிறார். ஆமென்.